ஜல்லிக்கட்டு நடத்த தமிழக அரசு அனுமதி. 150 பார்வையாளர்கள், 300 வீரர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டுமென நிபந்தனை. கோவிட் பரவல் அதிகரிப்பு. தமிழகத்தில் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைப்பு. தமிழக அரசு அறிவிப்பு. இரவு 10 மணி வரை தடுப்பூசி செலுத்த மத்திய அரசு அனுமதி. மையங்களில் நெரிசலை தவிர்க்க ஏற்பாடு. ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு கோவிட் பாதிப்பு உறுதி. டெல்லியில் 1000 போலீசாருக்கும் சென்னையில் 70 போலீசாருக்கும் கோவிட் பாதிப்பு உறுதி. பெரும்பாலானவர்கள் வீட்டுத் தனிமையில் சிகிச்சை. இலங்கை கைது செய்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மீனவர்கள் போராட்டம். மும்பை ஏர்போர்ட்டில் தீ விபத்து. தப்பியது குஜராத் விமானம். தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட 11 மருத்துவக் கல்லூரிகள் வரும் 12 தேதி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பிரதமர் மோடி திறப்பு. சென்னையில் பூஸ்டர் தடுப்பூசி போடும் திட்டம் துவக்கம். பட்டினப்பாக்கத்தில் முகாமை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். பஞ்சாபில் பிரதமருக்கு பாதுகாப்பு குறைபாடு. டிஜிபி மீது மத்திய அரசு குற்றச்சாட்டு. தனி குழு அமைத்து விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் முடிவு. வங்கி மோசடிகளை கண்காணிக்க நிபுணர் குழுவை அமைத்துள்ளது மத்திய அரசு. உடனே நடவடிக்கை எடுக்க தீவிர பணி. ஈரோடு மாவட்டத்தில் ரூபாய் 105 கோடி மதிப்பு திட்டங்கள் முடிந்தது. துவக்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். முழு ஊரடங்கு முடிந்த நிலையில் விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் கூட்டம். சென்னைக்கு படையெடுக்கும் மக்களால் டிராபிக். காசி விஸ்வநாதர் கோயிலில் வெறும் காலில் வேலை செய்யும் ஊழியர்கள். பிரதமர் மோடி சணல் செருப்புகளை பரிசாக வழங்கினார். நடிகையும் பாரதிய ஜனதா பிரமுகருமான குஷ்புவுக்கு கோவிட் உறுதி. வீட்டு தனிமையில் சிகிச்சை. இந்தியாவில் வேகமாக பரவும் கோவிட். 200,000 நெருங்கியது தினசரி பாதிப்பு. புதுச்சேரியில் 489 பேருக்கு கோவிட் உறுதி. புத்தாண்டுக்கு பிறகு தொடர்ந்து எகிரும் பாதிப்பு. டெல்லியில் வேகமாக பரவுகிறது கோவிட். 4 பாதிப்பு. சென்னையைச் சேர்ந்த 14 பரத் சுப்பிரமணியம் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றார். இந்தியாவின் 73 நபர் இவர். பொங்கல் பரிசு அரிசி ரவையில் புழு வண்டுகள். மக்கள் அதிர்ச்சி. பொங்கல் தொகுப்பு தரம் குறைவால் கமிஷன் எவ்வளவு என ஆய்வு. புகார்களுக்கு ஸ்டாலின் நடவடிக்கை. ஆந்திராவில் வளர்ப்பு கோழிக்கு பிறந்த நாள். கேக் வெட்டி கொண்டாடியது குடும்பம். நியூயார்க் அடுக்குமாடி வீடுகளில் தீ விபத்து. 19 பேர் பலி. ஐந்து மாநிலங்களுக்கு தடுப்பூசி சான்றிதழ். பிரதமர் மோடி படமில்லாமல் வழங்க முடிவு. தேர்தல் வேட்புமனுவில் சொத்து மதிப்பு குறைப்பு. ஓபிஎஸ் மற்றும் மகன் ரவீந்திரநாத் மீது வழக்கு. நியூயார்க்கில் உள்ள பிரபலமான மாண்ட்ரீன் ஓரியண்டல் சொகுசு ஹோட்டலை வாங்குகிறார் முகேஷ் அம்பானி. ஹோட்டல் துறையில் முத்திரை பதிக்க ரிலையன்ஸ் தயார். திருப்பதியில் கவுண்டர் திறப்பதற்கு முன்பே குவிந்த பக்தர்கள். விடிய விடிய 50,000 டிக்கெட் விற்பனை. இனி விரிவான செய்திகள்.
இந்தியாவில் மேலும் 179,000 பேருக்கு தொற்று உறுதியானது. தினசரி பாதிப்பு விகிதம் 19,029 உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 44,000 பேரும், மேற்கு வங்கத்தில் 24,000 பேரும், டெல்லியில் 18,000 பேரும் பாதிக்கப்பட்டனர். மொத்த பாதிப்பு 3,57,00,000 கடந்தது. மேலும் 146 பேர் இறந்தனர். மொத்த பலி எண்ணிக்கை 484,000 நெருங்கியுள்ளது. மேலும் 46,000 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். இதுவரை டிஸ்சார்ஜ் ஆனவர்கள் எண்ணிக்கை 3,45,00,000 கடந்தது. 7,23,000 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இதுவரை 151,94,00,000 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 8.5 கோடி கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. முதல் டோஸ் 87%, 61% இரண்டாம் டோஸும் போடப்பட்டுள்ளது. சுகாதார பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள், 60 வயதிற்கு மேற்பட்ட இணை நோய் உள்ளவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடும் பணியை முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். முதல் மற்றும் இரண்டாம் தவணை எந்த வகை தடுப்பூசி செலுத்தப்பட்டதோ அந்த தடுப்பூசியே பூஸ்டர் டோஸாக போடப்படும். 35,00,000 பேர் தடுப்பூசி போடுவதற்கு தகுதியானவர்கள். December 5 பஞ்சாப் சென்ற பிரதமர் ஃபெரோஸ்பூரில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டார். கான்வாய் 20 நிமிடம் மேம்பாலத்தில் நின்றது. பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டது. இதுகுறித்து விசாரணை நடத்த உள்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்தது. பஞ்சாப் அதிகாரிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. சுப்ரீம் கோர்ட்டிலும் வழக்கு தொடுக்கப்பட்டது. தலைமை நீதிபதி ரமணா விசாரித்தார். கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது அதிகாரிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இந்த விவகாரத்தில் கோர்ட் தலையிட வேண்டும் என பஞ்சாப் அரசு தரப்பு வலியுறுத்தியது. பிரதமர் மோடிக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டதற்கு பஞ்சாப் டிஜிபி பொறுப்பேற்க வேண்டும். விவசாயிகள் போராட்டம் நடத்திய சாலையில் செல்வது பாதுகாப்பானது என எப்படி கிளியரன்ஸ் வழங்கலாம் என மத்திய அரசு தரப்பு கேள்விகளை அடுக்கியது. இருதரப்பு வாதங்களையும் தலைமை நீதிபதி ரமணா கேட்டார். சண்டிகர் டிஜிபி, தேசிய புலனாய்வு அமைப்பின் ஐஜி, ஹைகோர்ட் பதிவாளர், பஞ்சாப் ஏடிஜிபி அடங்கிய விசாரணை குழு அமைக்கப்படும். இதற்கு ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமை தாங்குவார். இக்குழு விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். கோவிட் தடுப்பூசி மையங்கள் காலை 8 முதல் இரவு 8 மணி வரை செயல்பட்டு வருகின்றன. தற்போது 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு பூஸ்டர் தடுப்பூசி, 15 முதல் 18 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கான தடுப்பூசி போடப்படுகிறது. மையங்களில் கூட்டத்தை தவிர்க்கும் வகையில் 10 மணி வரை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதார கூடுதல் செயலாளர் மனோகர் அக்கானி அனைத்து மாநிலங்களுக்கும் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் தடுப்பூசி செலுத்தும் மையங்களுக்கு காலக்கெடு எதையும் மத்திய அரசு நிர்ணயிக்கவில்லை. தேவைக்கேற்ப தடுப்பூசி மையங்களின் உள்கட்டமைப்பு வசதிகளின் அடிப்படையில் தடுப்பூசிகளை மக்களுக்கு செலுத்தலாம் என்று கூறப்பட்டுள்ளது. ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. லேசான பாதிப்புதான் என்பதால் டாக்டர்கள் ஆலோசனைப்படி வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தம்முடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த அனைவரும் கோவிட் டெஸ்ட் எடுத்துக் கொள்ளுமாறு ராஜ்நாத் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதித்துள்ள தமிழக அரசு அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. கோவிட் விதிமுறைகளை பின்பற்றி அதிகபட்சம் 150 பார்வையாளர்கள் அல்லது இருக்கை எண்ணிக்கையில் 50% பார்வையாளர்கள். இதில் எது குறைவோ அந்த எண்ணிக்கையில் பார்வையாளர்கள் அனுமதிக்கலாம். 300 மாடிப்படி வீரர்களை கொண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தலாம். எருதுவிடும் நிகழ்ச்சியில் 150 வீரர்களுக்கு மிகாமல் பங்கேற்கலாம். மாடிப்படி வீரர்கள் 2 டோஸ் தடுப்பூசி செலுத்தியிருப்பதுடன் போட்டிக்கு 2 நாட்களுக்கு முன் எடுக்கப்பட்ட கோவிட் நெகட்டிவ் சான்றிதழும் சமர்ப்பிக்க வேண்டும். கோவிட் பரவல் காரணமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் பருவத் தேர்வுகள் தேதி குறிப்பிடப்படாமல் ஒதிவைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பல்கலைக்கழகங்களினுடைய மாணவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழக முதலமைச்சரிடமும் அவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் டிசம்பர் மாதம் நடைபெறவிருந்த பல்கலைக்கழக தேர்வுகள் ஜனவரி 20 பிறகு நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தோம். இப்பொழுது மீண்டும் கொரோனாவினுடைய வலு அதிகரித்து கொண்டு வருகின்ற காரணத்தினால் முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனைப்படி இந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பல்கலைக்கழக தேர்வுகளும்
தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. செய்முறை தேர்வில் அங்கங்கே நடக்கிறது. அந்தந்த கல்லூரிகளில் குறைந்த மாணவர்கள் தான் எழுதுகிறார்கள். அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த தேர்வுகள்லாம் நடக்கும். ஆனால் அந்த பல்கலைக்கழக தேர்வுகளாக நடத்தப்படுகின்ற இந்த தேர்வுகள் மட்டும் பின்னர் தேதி குறிப்பிடப்பட்டு அந்த தேதியிலே நடத்தப்படும். நாடு முழுவதும் 75 புதிய மருத்துவக் கல்லூரிகளை அனுமதித்த மத்திய அரசு தமிழகத்துக்கு 11 கல்லூரிகளை ஒதுக்கியது. திருவள்ளூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கல்லூரிகள் அமைக்கப்பட்டன. வரும் 12 தேதி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் டெல்லியில் இருந்தபடி மோடி இக்கல்லூரிகளை திறந்து வைக்கிறார். புதிய கல்லூரிகள் மூலம் தமிழகத்திற்கு கூடுதலாக 1650 மருத்துவ சீட்கள் கிடைக்கும். பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வந்து கல்லூரிகளை திறந்து வைப்பதாக இருந்தது. ஆனால் கோவிட் பரவல் அதிகரிப்பால் நிகழ்ச்சி ரத்தானது. மூன்றாவது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் சென்னையில் 70 போலீசார் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் சில அதிகாரிகளும் அடக்கம் என சென்னை போலீஸ் தெரிவித்துள்ளது. பாதிப்புக்குள்ளான போலீசாரில் பெரும்பாலானவர்கள் வீட்டு தனிமையில் உள்ளனர். சிலர் மருத்துவமனையிலும் சிலர் போலீசாருக்கான கேர் சென்டரிலும் சிகிச்சை பெறுகின்றனர். வீட்டு தனிமையில் இருக்கும் போலீசாருக்கு தேவைப்படும் உணவுப் பொருட்கள், மருந்துகளை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். டெல்லியில் போலீசார் கொத்து கொத்தாக தொற்றுக்கு பாதிக்கப்படுகின்றனர். முதலில் 300 போலீசாருக்கு தொற்று உறுதியானது. அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களுக்கு பரிசோதனை நடத்தப்பட்டதில் மேலும் 700 பேருக்கு தொற்று உறுதியானது. மூன்று கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட வங்கிக் கடன் மோசடி வழக்குகளை கண்காணிக்க நிபுணர் குழுவை மத்திய அரசு நியமித்துள்ளது. இதன் மூலம் வாராக்கடன் பிரச்சினையில் சிக்கி தவிக்கும் வங்கிகளுக்கு நம்பிக்கை பிறக்கும். நிதி அமைச்சகம் ரிசர்வ் வங்கியுடன் ஆலோசனை நடத்தி நிபுணர் குழு கடன் வாங்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். ராமேஸ்வரம் மீனவர்கள் தலைமன்னார் கடல் பகுதியில் கடந்த மாதம் மீன்பிடிக்கச் சென்றபோது 43 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சென்றனர். 6 விசை படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை பொங்கலுக்குள் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி ராமநாதபுரம் மீன்வளத்துறை துணை இயக்குநர் அலுவலகத்தை மீனவர்களின் குடும்பத்தினர் முற்றுகையிட்டு மனு அளித்தனர். தாம்பரம் அருகே வரதராஜபுரத்தில் அடையாறு ஆற்றை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட நரசிம்ம ஆஞ்சநேயர் கோயிலை இடிக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டது. அதன்படி கோயிலை இடிக்க அதிகாரிகள் வந்தபோது பக்தர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தனர். அவர்களை கைது செய்து போலீசார் அப்புறப்படுத்திய பிறகு பொக்லைன் இயந்திரம் மூலம் கோயில் இடிக்கப்பட்டது. மும்பை விமான நிலையத்திலிருந்து குஜராத்தின் ஜாம் நகருக்கு ஏர் இந்தியா விமானம் புறப்பட தயாராக இருந்தது. 85 பயணிகள் இருந்தனர். விமானத்தை ஓடுபாதைக்கு இழுத்துச் சென்ற டிராக்டரில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தீப்பிடித்தது. தீயணைப்பு வீரர்கள் துரித கதியில் செயல்பட்டு தீயை அணைத்தனர். விமானத்திற்கு தீ பரவாமல் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இச்சம்பவத்தால் 20 நிமிடங்கள் தாமதமாக விமானம் ஜாம் நகருக்கு புறப்பட்டது. கோவிட் 3வது அலை வேகமாக பரவி வரும் சூழலில் அரசியல் மற்றும் சினிமா பிரபலங்கள் பலர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் நடிகையும் பாஜக பிரமுகருமான குஷ்புவுக்கு கோவிட் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ள அவர் தனிமையை வெறுப்பதாக கூறியுள்ளார். அறிகுறிகள் இருப்பவர்கள் பரிசோதனை செய்து கொள்ளுமாறும் குஷ்பு கேட்டுக் கொண்டார். தேனி மாவட்ட திமுக இளைஞரணி முன்னாள் அமைப்பாளர் மிலானி எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு கோர்ட்டில் 2 மனுக்கள் தாக்கல் செய்தார். 2019 எம்பி தேர்தலில் தேனியில் வென்ற ரவீந்திரநாத், சட்டசபை தேர்தலில் போடியில் வென்ற ஓபிஎஸ் வேட்பு மனுக்களில் சொத்து விவரங்களை மறைத்துள்ளனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார்.
நீதிபதிகள் உத்தரவை தொடர்ந்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிப்ரவரி 7 அறிக்கை அளிக்க உத்தரவிட்டனர். முதல்வர் அதிகாரத்தை கவர்னரிடம் கொடுத்துவிட்டு வேடிக்கை பார்க்க கூடாது என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சாடினார். புத்தாண்டு விழாவை கொண்டாடினால்தான், மதுக்கடையில் விற்பனை நடந்தால்தான் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும், 2 கொடுக்க முடியும் என்று பட்டவர்த்தனமாக பதில் கூறியிருக்கிறார்கள். இது மாநிலத்திற்கு மிகப்பெரிய இழக்கு. அது மட்டுமல்ல, நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் இந்த புத்தாண்டு விழா கொண்டாடும் பொழுது உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி அமைச்சர்களே அந்த புத்தாண்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். இது நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற செயல். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தான் கொடுத்த பேட்டியில் துணைநிலை ஆளுநர் அவர்கள் மருத்துவம் படித்தவர், ஆகவே அவருடைய ஆலோசனைகளை கேட்டு நாங்கள் செயல்படுகிறோம் என்று கூறுகிறார். அது வரவேற்கத்தக்கது. துணைநிலை ஆளுநர் அவர்கள் அவருடைய ஆலோசனையை கேட்பது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனால் துணைநிலை ஆளுநரே முதலமைச்சரினுடைய பதவியாக இருக்கின்ற பேரிடர் நீக்கத்துறையினுடைய தலைவர் பதவியிலே அமர்ந்து பேரிடர் நீக்கத்துறையினுடைய கூட்டத்தை கூட்டி கட்டுப்பாடுகளை அறிவிப்பதும் விதிமுறைகளை போடுவதும் கொரோனா சம்பந்தமாக பேசுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. காசி விஸ்வநாதர் கோயிலில் ரப்பர் மற்றும் தோல் காலணிகளை அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவில் பணியாளர்கள் வெறும் காலில் வேலை செய்து வந்தனர். கங்கை ஆறு மற்றும் கோயிலை இணைக்கும் திட்டத்தை துவக்கி வைக்க பிரதமர் மோடி காசிக்கு சென்றிருந்தார். கோயிலை பார்வையிட்டார். பணியாளர்களுடன் சேர்ந்து உணவருந்தினார். அவர்கள் செருப்பு இல்லாமல் சிரமப்படுவதை கண்டார். சணலில் தயாரிக்கப்பட்ட செருப்புகளை பரிசாக அனுப்பி வைத்துள்ளார். பிரதமர் நுணுக்கமாக எல்லாவற்றையும் கவனிக்கிறார். ஏழைகளின் மீதான அவர் அன்பு அலாதியானது என கோயில் அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் 489 பேருக்கு கோவிட் உறுதியானது. இறப்பு இல்லை, 17 பேர் குணமாகினர். மொத்த பாதிப்பு 131,211 அதிகரித்தது. இதுவரை 1882 பேர் இறந்துள்ளனர். 127,607 பேர் குணமடைந்துள்ளனர். 1,722 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள மீன் சந்தையில் மீன்வளத்துறையினர் மற்றும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். ஃபார்மலின் தடவி விற்பனைக்கு வைத்திருந்த 200 மேற்பட்ட மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மீன் வியாபாரம் போறாம மதுரையில இருந்து எடுத்து கொள்முதல் பண்றோம். அங்கிருந்து மீன் செல்லாம வருது. வர்ற மீன்களை நாங்க இங்க வந்து கொஞ்ச நஞ்சம் வச்சு வித்துட்டு இருக்கோம்னு இங்க வந்து செல்லன்னு சொல்லி எடுத்துட்டு இருக்காங்க. இது அங்க மேல அங்க அதிகமா வச்சு விற்கிற இடத்துல அங்கே அந்த பறிமுதல் பார்த்து சரி பண்ணாங்கன்னாக்கா இங்க நாங்க அந்த மாதிரி வச்சு விற்க மாட்டோம். வர்ற இடத்துல சரி பண்ணாங்கன்னாக்கா இங்க அந்த மாதிரி வராது இல்ல. சர்வதேச அளவில் செஸ் போட்டிகளில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெறுவது மிக உயரிய விருதாகும். இத்தாலியில் நடந்த சர்வதேச செஸ் தொடரில் சென்னையைச் சேர்ந்த 14 பரத் சுப்பிரமணியம் பங்கேற்றார். 9 சுற்றுகளின் முடிவில் 6.5 புள்ளிகள் பெற்று 7th இடத்தை பிடித்தார். அதேபோல கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வெல்வதற்கான 3rd இலக்கையும் பரத் பெற்றார். ஒருவர் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வெல்வதற்கு 3 கிராண்ட் மாஸ்டர் இலக்குகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இதன் மூலம் பரத் சுப்பிரமணியத்திற்கு 73rd கிராண்ட் மாஸ்டர் பட்டம் கிடைத்துள்ளது. செஸ் வீரர் விஸ்வநாத் ஆனந்த் உட்பட பலர் பரத்துக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அதிகாலை முழு ஊரடங்கு முடிந்தது. பொதுமக்கள் வெளியே செல்ல துவங்கினர். விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் சென்னை செல்லும் பயணிகள் குவிந்தனர். விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் திருச்சியிலிருந்து சென்னை போகும் 5 வாயில்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. நியூயார்க் பிராங்ஸ் பகுதியில் ட்வின் பார்க் என்ற அடுக்குமாடியில் தீ விபத்து ஏற்பட்டது.
அடுத்தடுத்து வீடுகளில் தீ வேகமாக பரவியது. உள்ளே இருந்தவர்கள் அலறி அடித்து வெளியேறினர். 200 தீயணைப்பு வீரர்கள் விரைந்தனர். தீயில் கருகி புகைமூட்டத்தில் மூச்சு திணறி 19 பேர் பலியாகினர். 60 மேற்பட்டோர் காயமடைந்தனர். 13 பேர் கவலைக்கிடமாக உள்ளனர். ஹீட்டரில் ஏற்பட்ட பழுது காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது என தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்தனர். தமிழக அமைச்சர்கள் சிலரின் ஆட்டம் தாங்க முடியலையா? குறிப்பாக மூத்த அமைச்சர் ஒருவரும் கவுண்டர் யாதவ சமுதாய அமைச்சர்களும் முன்னிலையில் இருக்காங்களா? இவங்க மேல துறை ரீதியாவும் கட்சி ரீதியாவும் புகார்கள் வரிசை கட்டி நிற்குதா? ஒரு அமைச்சருக்கு எதிராக முற்றுகை போராட்டம் எல்லாம் நடந்திருக்கு. இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சித் தலைவர்கள் சிலர் டெல்லி பாஜக மேலிடத்தின் கவனத்திற்கும் கொண்டு போயிருக்காங்களா? அங்கிருந்து நெருக்கடி வரலாம் என்பதால் ஆட்டம் போடும் அமைச்சர்களை மாற்ற திமுக தலைமை ஆலோசிக்கிறதா? திறம்பட பணியாற்றாத அமைச்சர்களிடமிருந்து சில துறைகளும் பறிக்கப்பட உள்ளதா? புதுமுகங்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கவும் ஆலோசனை நடந்திருக்கு. மூத்த அமைச்சர்களிடமிருந்து 2 இலாக்காக்கள் பிரிக்கப்பட்டு முதல்வரின் வாரிசுக்கு வழங்கவும் ஏற்பாடு நடக்குதா? தை பிறந்தால்தான் சிலருக்கு பதவி கிடைக்கும், சிலருக்கு பதவி பறிபோகும் என்கிறது அறிவாலய வட்டாரம். சிவகங்கையில் பெரியகண்ணனூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரவீன் என்பவர் கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்டார். குற்றவாளிகளை தனிப்படை தேடி வந்தது. தலைமறைவாக இருந்த ஊர்காவலன் கார்த்திக், முத்துராஜா, பிரவீன், விஜய் உள்ளிட்டோரை குண்டர் சட்டத்தில் கைது செய்தனர். மதுரை மத்திய சிறையில் அடைத்தனா்.